ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். ஆரஞ்சு பழத்தை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஆரஞ்சு மிட்டாய் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தை வச்சு நம்ம ஆரஞ்சு மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆரஞ்சு மிட்டாய் பண்ண போகிறோம். அதுக்காக நான் மூணு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை சொல சொலையாக உரிச்சு போட்டு மிக்சியில் அரைச்சி கூட செய்யலாம். நான் வந்து இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் பிழியறதில் வச்சு நான் பிழிய தான் போகிறேன். இந்த மாதிரி பிழியறதில் வச்சு நம்ம ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சாறுகள் எல்லாமே நல்லா மலமலன்னு இறங்குது பாருங்கள். அவ்வளவுதான், அதில் இருக்க சாறு எல்லாமே வந்துருச்சு. இதில் இருக்கக்கூடிய திப்பி தான் இது நமக்கு தேவைப்படாது. இதே மாதிரி எல்லா ஆரஞ்சு பழத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மூணு ஆரஞ்சு பழத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு இதில் பிழிஞ்சிட்டேங்க. பிழிஞ்சிட்டு நான் இதை பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு ஆரஞ்சு பழ சாறு கிடச்சிருக்குது. இந்த தோல் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தோலை நம்ம காய வைக்கலாம். காய வச்சு பவுடர் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தோலை நான் தூக்கி போடலை. இப்போ இதில் இருந்த சாரையும் நம்ம வடிகட்டியாச்சு. இதுவும் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஜூஸை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். நான் வடிகட்டியே கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். அதில் நான் வடிகட்டிக்கிறேன். அந்த ஆரஞ்சு பழத்தோட அந்த சதை பகுதிகள்லாம் கொஞ்சம் அதில் இருக்கும். அதனால தான் நான் அதை வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ வடிகட்டினதுக்கப்புறமா இந்த ஜூஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். நான் மெஷரிங் கப்பில் பெரிய கப்பு எடுத்திருக்கேன். இது 250 ml அளவுள்ள கப்பு. இதில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சர்க்கரை சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு 3/4 கப்பு அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். எனக்கு பெரிய மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு வந்திருக்கு. அதனால் 3/4 கப்பு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கிறதுனால 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா 100 g அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை, அப்புறமா தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம். இந்த 3/4 கப்பு ஆரஞ்சு ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு சர்க்கரையும் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஆரஞ்சு ஜூஸ் எடுத்த அதே அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சிட்டு நல்லா பொங்கி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஆரஞ்சு கலரில் நம்ம செய்கிறதுனால கொஞ்சமாக ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணால் செய்யலாம். நம்ம ஆரஞ்சு பழம் பயன்படுத்திக்கிறோம், அதனால் ஆரஞ்சு கலர் வந்தால் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு அதை சேர்த்துக்கலாம். நான் 1 tablespoon அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கம்பி பதத்தையும் தாண்டி நமக்கு ஒரு பதம் வரணும். அதை நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பதம் தெரியும். நான் அந்த பதம் வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன். நான் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷமாக கலந்து விட்டுட்டே இருக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இதில் நம்ம எலுமிச்சம்பழம் சாறு அந்த ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஆரஞ்சு பழ ஜூஸு வேறு எதுவுமே நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கலை. சர்க்கரை சேர்த்துருக்கோம். இவ்வளவு தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து பதம் வந்துருச்சா இல்லையா நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கணும். இந்த மாதிரி தண்ணியில் விட்டுட்டு நம்ம அப்படியே சேர்த்து எடுக்கும் பொழுது நம்ம கையில் எடுக்க வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்க வரணும். தண்ணியில் விட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எடுக்க வரணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலும் நல்லா ப்ரெஸ் ஆகணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கலந்து விடுங்க. ஏன்னா நுர நுறையாக இருக்கு இல்லையா, அது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் இப்படி கலந்து விடுங்க. ஸ்டவ்லேயே வச்சுட்டு நீங்கள் இப்படியே கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இதை ஊற்றுறதுக்கு நீங்கள் சிலிக்கான் மோல்டு அதாவது சாக்லேட் மோல்டு இருந்ததுன்னா அதில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை குட்டி குட்டி கப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லைனா பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலந்தீங்கன்னா பாருங்கள் இப்படி திக்காக தெரியும். இந்த பதத்தில் தான் திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆற விட்டவுடனே பார்த்தீங்கன்னா இந்த நுரை எல்லாமே அடங்கிடும். அடங்கிட்டு நல்லா லிக்விடாக கண்ணாடி மாதிரி தெரியும். இப்போ நான் ஸ்டவ்லேருந்து இறக்கிக்கிறேன். ஸ்டவ்லேருந்து நான் பேனை இறக்கிட்டேன். இறக்கிட்டு கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நான் சாக்லேட் மோல்டு சிலிக்கான் மோல்டில் தான் ஊற்ற போகிறேன். 2 டிசைன் வேணுங்கிறதுக்காக நான் 2 மோல்டு வச்சுருக்கேன். அதில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம
நான் சாக்லேட் மோல்டில் 2 ரோ ஊற்றிருக்கேங்க, அவ்வளோதான் எனக்கு ஊற்ற வந்தது. இப்போ மோல்டு இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க, பிளேட்டில் சின்னதாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளரே நம்ம கிடுகிடுன்னு பண்ணிடணும், ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கரண்டிலேருந்து விழறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அது. அவ்வளோதான், நான் பிளேட்டில் வந்து 3 விட்டுருக்கேன். இதில் வந்து நீங்கள் அப்படியே இந்த ஸ்டிக்கு வச்சுக்கலாம், டூத் பிக்கு தான் இது. இந்த டூத் பிக்கை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குச்சி மிட்டாய் மாதிரி கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் நான் வச்சு காட்டுறேன். இது மாதிரி வச்சுடுங்க, வச்சுட்டு அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுடுங்க அதுலேயே, அப்போ தான் அது உள்ளே போயிடும். அது ஆறுறதுக்குள்ளரையே நம்ம அதை செஞ்சுக்கணும், அந்த குச்சி வந்து நல்லா உள்ள ஸ்டிக் ஆகிடணும். அவ்வளோதாங்க, இப்போ நான் உங்களுக்கு பிளேட்லேயும் ஊற்றி காமிச்சிருக்கிறேன், சாக்லேட் மோல்டுலேயும் ஊற்றி காமிச்சிருக்கேன். சாக்லேட் மோல்டு இல்லாதவங்க ஐஸ் கியூப் அந்த ட்ரே இருக்கும் இல்லையா, அந்த ட்ரேயில் கூட நீங்கள் விட்டுட்டு செட் பண்ணிவிட்டு எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பிளேட்டில் விட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிக்கு செட் பண்ணி எடுக்கலாம். உங்ககிட்ட இந்த குச்சி இல்லைனா பட்ஸோட அந்த இது இருக்கும் இல்லைங்களா, புதுசாக இருக்கிற பட்ஸு, அதில் இருக்கக்கூடிய அந்த காட்டனை பிச்சு எடுத்துகிட்டு அதை கூட சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் செட் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஸ்ட்ரா கூட செட் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உடனே செட் ஆகிடும், வெளியே வச்சால் செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் நார்மல் கூலிங்கில் வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜ் நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படின்னா 3 மணி நேரம் வைங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் வச்சாலே போதும், ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு மிட்டாயை நான் ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் தாங்க வச்சு எடுத்தேன், பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. நம்ம பிளேட்டில் வச்சதும் பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மோல்டில் இருக்கிறத எடுத்துடலாம். நான் இந்த டிசைனில் இருக்கிறத எடுக்கிறேன், இது சிலிக்கான் மோல்டுன்றதுனால ரொம்ப சுலபமாகவே எடுக்க வரும். எவ்வளவு ஈஸியாக கழண்டு வருது பாருங்கள், அந்த டிசைனும் பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது. நம்ம எந்த மாதிரி டிசைன் இருக்கிற மோல்டில் ஊற்றுறோமோ அந்த டிசைனில் நமக்கு மிட்டாய் கிடைக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இந்த மோல்டு இருந்த எல்லா பீஸையுமே நான் எடுத்துட்டேன். அடுத்ததாக ஆர்டின் ஷேப்பில் இருக்கிறத தான் எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு டிசைனு, பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் 2 டிசைனில் செஞ்சதுனால நமக்கு 2 டிசைன் கிடச்சிருக்கு. மோல்டில் இருந்த எல்லா பீஸையுமே நான் எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம பிளேட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம். பிளேட்டில் இருக்கிறத எடுக்கிறதுக்கு நம்ம கத்தி இல்லைனா ஏதாவது ஸ்பூனு கரண்டி இந்த மாதிரி பயன்படுத்தி தான் நம்ம எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒரு சின்ன கரண்டி நான் எடுத்துருக்கிறேன், அதை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அழுத்தி விட்டு தூக்கி விட்டிங்கன்னா வந்துடும், ஆனால் எடுக்கும்போது உடையாமல் எடுக்கணும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு, நம்ம குச்சி வச்சு செஞ்சுருக்கிறோம், நல்லா அழகான குச்சி மிட்டாய் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பீஸையுமே நான் எடுத்துடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பவுடரில் போட்டு பரட்டி வச்சு தான் சீல் பண்ணுவாங்க, மேலே ஒயிட்டாக படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம இதுவும் சுகர் பவுடரில் போட்டுட்டு அப்படியே பரட்டி எடுத்துடலாம். எல்லா மிட்டாயுமே நான் சர்க்கரை பவுடரில் போட்டு பரட்டி எடுத்துட்டேங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் சுகர் பவுடரில் போட்டதுக்கப்புறம் இன்னும் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது, நாக்கில் எச்சு உரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் மிட்டாய் கேட்டாங்கன்னா அதை நம்மளே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாங்க, அதுவும் பழத்தை பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம், அது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. அதனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ஆரஞ்சு மிட்டாயை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இந்த மாதிரி இன்னும் குச்சி வச்சு கொடுத்தா அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் நான் குச்சி வச்சு காமிச்சிருக்கிறேன். இந்த மெத்தட்லையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், டிசைன் டிசைனாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு இது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மற்றபடி செட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ஆரஞ்சு மிட்டாயை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஆரஞ்சு பழத்தை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆரஞ்சு மிட்டாய் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிட்டாய்களை பாக்கெட்டுகளில் அடைச்சி விற்பாங்க, பாட்டில்களில் கூட அடைச்சி விற்பாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியான அந்த மிட்டாயை நம்ம வீட்டிலே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.